Hello guys, in the video, decimal சரிங்களா decimals வந்து எப்படி round off பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா ஒரு decimalல வந்து நம்ம round off பண்றது வச்சு நிறைய விஷயத்த வந்து நம்மளால மாத்த முடியும். எக்ஸாம்பிள், பேங்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாயிண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் சரிங்களா. அது எல்லாமே வந்து இந்த டெசிமல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் பண்ண வேண்டியதா இருக்கும். சில இடத்துல நம்ம டெசிமல்ஸ் வந்து கம்மியா தேவைப்படும், சில இடத்துல வந்து அக்யூரசி ஹையா இருக்கணும், அந்த மாதிரி டைம்ல நம்ம இண்டிஜரா மாத்தணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெசிமல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம பைத்தான் நம்பையில இருக்க யூனிவர்சல் ஃபங்க்ஷனை வச்சு எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பைத்தான்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா TURN, டர்ன், CATION, டர்ன் கேஷன். இந்த டர்ன் கேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து TRUNC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் FIX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் சரிங்களா. ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வழியாக பார்க்கலாம். நார்மலாக வந்து IMPORT இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி சொல்லிட்டு நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். நான் வந்து X = ஓகே, இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் விட்டுட்டேன். இந்த இடத்துல X = என்பி டாட் சரிங்களா TURUNC ஓகே. இது இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மைனஸ் வேல்யூ கொடுத்தேன், 2 point something சரிங்களா, கமா மைனஸ் ஓகே மைனஸ் கொடுத்தாச்சு. இப்போ +3.1 இந்த மாதிரி வந்து நான் ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன் எக்ஸ். இப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா -2, 3. இப்போ இந்த TRUNC ஃபங்க்ஷன் சரிங்களா, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணுது. மைனஸ்ல இருந்தால் மைனஸ்ல விட்டுறது, ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ல விட்டுறது. ஆனால் இந்த டெசிமல் வேல்யூவை டோட்டலாக எரேஸ் பண்ணிடுது. இப்போ இதோடைய டைப் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இப்போ எந்த டைப்ல இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்ரே, இது நம்ம நம்பை ஸ்டார்டிங்கில் வந்து என்ன இதில் நம்பை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து இந்த டெசிமல் வேல்யூவை எரேஸ் பண்ணிடுது. அப்போ ஃபிக்ஸ், அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபிக்ஸ் இப்போ நான் இந்த ஃபிக்ஸை ரன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு சேம். அப்போ இதுலேருந்து என்ன தருதுன்னா என்னால் இது ரெண்டுமே வந்து யூஸ் பண்ண முடியும், ரெண்டுமே ஒரே டாஸ்க்கு தான் வந்து பண்ணுது சரிங்களா. ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு எது தேவையோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து நம்ம எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து டர்ன் கேஷன் இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டிங், அது OUNDING ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுங்க. ஸோ 5 5 5 ரூபா 50 பைசா இருக்குன்னா எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 5 ரூபாய்க்கு தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரவுண்ட் ஆஃப். இப்போ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா AROUND அரவுண்ட், இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து ஜஸ்ட் 5 சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா AROUND அரவுண்டு சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.8 இருக்கு. அப்போ எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3 சொல்லிட்டு கொடுத்துச்சு, 5 இதுக்கு 5 சொல்லிட்டு கொடுத்துச்சு. இப்போ நான் வந்து 5.1 சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு வரல. அப்போ 5.5 சொல்லிட்டு கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா 6. அப்போ 5.5க்கு மேலே போனால் எனக்கு வந்து 6 பிரிண்ட் ஆகும். 5 கீழே வந்ததுன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே 5 தான் வந்து பிரிண்ட் ஆகும். இதை யூஸ் பண்ணி நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது, கால்குலேஷன் கூட ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இது பேர் தான் வந்து ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப்க்கு வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர், FLOOR ஃப்ளோர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்கு வந்து FLOOR ஃப்ளோர் ஃபங்க்ஷன் தான் வந்து சொல்லுவோம். ஓகே, இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வந்து மைனஸ்ன்னு கொடுக்குறேன், இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஓகே, 4 நம்பர் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நார்மலாக இருக்கட்டும், இங்கே வந்து ஃப்ளோர்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், FLOOR ஃப்ளோர். ஓகே, என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம்.
minus 3. இப்போ நான் இந்த ஃப்ளோர் யூஸ் பண்ணதுனால எனக்கு எந்த சேஞ்சஸும் வந்ததான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கல. நார்மலாக இதுக்கு முன்னாடி வந்து TRUNC டேர்ன் ஃபங்க்ஷன் சரிங்களா, அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிச்சோ அதே தான் வந்து இது பண்ணிச்சு சரிங்களா. அப்போது நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா TRUNC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம் இல்லையா. இந்த ஃபங்க்ஷன் இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை டோட்டலாக இண்டிஜராக மாற்றிடும் ஓகேங்களா, டோட்டலாக இண்டிஜராக மாற்றிடும். ஆனால் இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது இந்த டோட்டலாக இந்த டெசிமலை எரேஸ் பண்ணிடும், ஆனால் இது வந்து ஃப்ளோட்டாகவே வந்து வச்சுருக்கோம், இண்டிஜராக மாற்றாது. ஆனால் இது இண்டிஜராக மாற்றிடும் சரிங்களா. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ நம்மளுக்கு ஃப்ளோட் வேல்யூ தான் வேணும்னா நம்ம இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃப்ளோர் ஃபங்க்ஷன் எதுக்கு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து CAIL சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அது. இது பார்த்தீங்கன்னா CAIL இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபங்க்ஷன். இந்த இடத்துல வந்து நான் CEIL அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணனா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி இப்போ -2.8 இருக்கிறதுனால எனக்கு -2 ஸோ 5.5 சரிங்களா, இருக்கிறதுனால எனக்கு வந்து 6. எது வந்து நியரஸ்டாக இருக்கோ சரிங்களா, இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எது அதிகமாக வருதோ அந்த நம்பரை தான் எனக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ -2.8னா -3 தானே வரணும், ஏன்னா அது வந்து ரொம்ப கம்மி, -2 தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம், அதனால -2 பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல 5.5 எது அதிகம்னு பார்த்தீங்கன்னா 6 தான் அதிகம், 5 அதிகம் இல்லை, அதனால இந்த இடத்துல 6 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ எது அதிகமாக இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே இது எல்லாமே வந்து நம்ம லவுனிங் டெசிமலில் வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இதெல்லாம் நம் பையில் இருக்க சில சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ், யூனிவர்சல் ஃபங்க்ஷனில் இதுவும் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஓகே நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது 2 -2 எனக்கு வந்து 2 டிஜிட் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து RYUND அரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கு இல்லையா. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து இது எடுத்துக்கேன், இந்த இடத்துல comma 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து 2 டெசிமல் தான் வந்து வந்திருக்கு, 84 சரிங்களா, 84 வந்திருக்கு. 5, 6 வரல, ஆனால் 7 வந்திருக்கு, ஏன்னா 5, 6 மேல தாண்டிடுச்சு சரிங்களா. 5 இருந்துச்சுன்னா 5 அப்படியே பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும், ஆனால் 6 மல் தாண்டதுனால அது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 7 சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு டெசிமல் மட்டும் போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டு ரன் பண்ணால் எனக்கு ஒரே டெசிமல் சரிங்களா, 5.5 அதனால 6 ஓகே. இது வந்து 8 சரிங்களா, 8ன்றதுனால அப்படியே வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெசிமலை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் ஃபங்க்ஷனில் லாக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.